நம்ம எப்போவுமே பெருசாக நினைக்கணும் அப்படிங்கும் போது பெருசாக நினச்சா பெருசாக ஜெயிக்கலான்ற ஒரு அந்த உத்வேகம் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் ஆனால் தான் டைரக்டர் ஆகணுன்ற ஒரு எண்ணம். அதில் நிறைய கதைகள் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பட்ஜெட்டுக்கான கதைகள் தான் பண்ணியிருக்கேன். இந்த கதை பண்ணால் இந்த இத்தனை கோடிக்கு படம் பண்ண முடியுமா, 1 கோடிக்கு கதை இருக்கா, 75 லேக்ஸ்க்கு ஒரு கதை இருக்கா, 25 லேக்ஸில் முடிச்சிருவீங்களா, இப்படிலாம் நிறையா கேட்டிருக்காங்க. நான் அதுக்கும் மெனக்கெட்டிருக்கேன், அதுக்கும் கதைகள் பண்ணியிருக்கேன். அந்த கதைகளெல்லாம் பவுண்ட் பண்ணி பக்காவாக வச்சுருந்துருக்கேன். சிவா ஒரு நாள் என்கிட்ட கதை வச்சிருக்கேடான்னு கேட்டாப்புல நான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கதையை பூரா சொன்னேன். ஓகேடா, எல்லாம் சின்னதாக இருக்குடா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம பெருசாக ஒன்று பண்ணலாமா அப்பல. ஓகேப்பா, நான் யோசிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் சொன்னேன். 3 லைன் யோசித்தேன். யோசிக்கும் போது ஒன்று வந்து ஃபேண்டசி, ஒன்று வந்து ரொமான்ஸ், ஒன்று வந்து உமன் கிரிக்கெட்டு. ஸோ யோசித்த போதே முடிவு பண்ணது வந்து உமன் கிரிக்கெட்டை மட்டும்தான் சிவா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ண கதை ஒன்று இருக்குது சிவா, அது பண்ணலாமானா ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு. கிரிக்கெட் பேஸ் பண்ண படம் வந்ததில்லை, உமன் கிரிக்கெட் பேஸ் பண்ணி எந்த படமும் வந்ததில்லடா. ஆமாம், வந்ததில்லைப்பா, நம்ம தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். தென் இது நீ நம்மன்னா ஐ மீன் இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா சரி புக்கு பண்ணிவிட்டு. நானும் என் அஸ்டன்ட் தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து இதை எழுத ஆரம்பித்தோம். ஒரு பாயிண்டில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பாயிண்டில் போய் முட்டிக்கிட்டோம். இதை என்னடா இதே தான் யோசிச்சிட்ருக்கோம், வேறு எதுவும் இல்லையே அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய நண்பர்களில் உள்ளே கூப்பிட்டு வந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் ஆல்ரெடி டைரக்ஷனில் இருந்தவங்க, ஆர்ட் ஃபிலிம்ஸு ஒர்க் பண்ணவங்க, நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணவங்க, இப்படி நிறைய ஒர்க்கில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்டான நண்பர்கள் தான் எனக்கு உள்ளார வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பிளேட் சங்கர் அவர் வந்தார் ஃபஸ்ட்டு, அப்புறமா சங்கர் குணா, அவங்கள எல்லாமே ஒன்றா, இவங்களாம் நான் கூட ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு பாட்டு கொடுத்து காசும் கொடுத்துட்டு போவானுங்க, டேய் இந்திரா இந்த மாத செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு நம்ம படம் எதுவும் நடிக்கலை, வேறு எதுவும் கிடைக்கல, வேலை இல்லை, மாத வாடகை கொடுக்கணுமே என்னடா அப்படின்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்க வருவானுங்க, வீட்டுக்கு கதை தட்டுவானுங்க, டேய் ஒரு ஜிங்கிள் இருக்குடா எழுதிடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஜிங்கிளுக்கு ஒரு அமௌண்ட்டையும் கையில் திணிச்சிட்டு போவானுங்க. தீபாவளிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு நாள் நான் கொண்டாடி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் வந்து இது என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க. என்னை ஆக்சுவலாக நான் டேரக்டர் டேரக்டர்னு எல்லோருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை டைரக்ட் பண்ணது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா இந்த கதையை நான் மட்டும் உட்காந்து ஒருத்தனாக யோசிக்கல, நான் இதில் நிறைய மூளைகள் இதில் உள்ள வந்திருந்துச்சு. அடங்காதே படத்தோட டைரக்டர் சண்முகம் முத்சாமிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷான் இப்படி ஒரு கதை இருக்குது ஷான் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து சூப்பராக இருக்குது டல்லிங், சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த எனர்ஜி ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து திருப்பி உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அவர் ஒரு சீனாக ஒன்று சொன்னார், இதான் இப்படி ஒரு சீன் இருந்தால் நல்லாயிருக்குமா டல்லிங் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னார். என்னென்னா அது என்னென்னா எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஃபீமேலாக இருக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்க விளையாட போவாங்களா மாட்டாங்களா, அவங்க பர்சீவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது. ஸோ அதை முத சீனாக வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ உட்காந்து பேசும்போது அதில் நிறைய அங்கேருந்து தான் இந்த கதை பெருசாக உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது வந்து ஒரு கௌசல்யா முருகேசனுங்கிற ஒரு பொண்ணோட 15 வருஷ வாழ்க்கை அப்படிங்கும் போது நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளேருந்து ட்ராவல் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி பிகினிங்கில் இருந்து ஒரு கதையாக கொண்டு வரலாம். இது நரேட்டிவ் பேட்டர்னாகவே கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு நரேஷன் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வேறு நரேஷன் இருக்கும். அது ரூபன் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து அதை கரெக்டாக வச்சு கொடுத்தார். இந்த மாதிரி இருக்கலாம் பேபி, இப்படி இருக்கட்டும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தினேஷோட ஒர்க் வந்து ஸ்பாட்டில் இந்த கதை கேட்டுட்டு தினேஷோட ஃபீல் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா பெருசாக இருக்குது ப்ரோ, நம்ம பெருசாக பண்ணலாம் அப்படின்னாரு. எனக்கு அவர் பெருசாக பண்ணலான்னும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், ப்ரொடக்ஷனில் நான் சொல்லுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு. பட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, அவர் சொன்ன வார்த்தை எப்பவுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான வார்த்தை. ஐடியாஸ்க்கு என்றைக்குமே காசு கிடையாது ப்ரோ, நம்ம யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த யோசனைகள் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள். நம்ம 10 ரூபாய்க்கு கூட நம்ம நல்ல ஒரு பயங்கரமான விஜுவலை கொண்டு வரலான்னு சொல்லி அவராக நிறைய ரிசர்ச் பண்ணி விஜுவல் சைடில் நிறைய கொண்டு வந்தாங்க. அப்புறம் நானும் தினேஷும் முடிவு பண்ணது வந்து என்னென்னா,
கிரிக்கெட் மேட்சஸ் பல படங்களில் காமிச்சிருக்காங்க. நம்ம எப்படி வித்தியாசப்படுத்த போகிறோம் இந்த படத்தில் அப்படின்னா, டிவியில் பார்க்குற ஃபீலில் இது வரைக்கும் யாருமே கிரிக்கெட் மேட்சை தியேட்டரில் காட்டலை. ஸோ ஒரு டிவியில் பார்க்குற ஃபீலில் இந்த இதை ஷூட் பண்ணணும்னு பிகினிங்லே பிளான் பண்ணோம். ஏன்னா நிறைய என்ன ஆகுனா, சினிமாவாக ஒன்று எடுக்க போய் அது கிரிக்கெட்டோட கரெக்டான இது வந்து அதில் கன்வே ஆகாது. ஸோ முதல்லே நாங்கள் பிளான் பண்ணி இதை கிரிக்கெட் மேட்சாகவே தான் எடுக்கணும், ஸோ அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களோட பெஸ்ட்டு எனக்காக கொடுத்தாங்க, இன்க்ளூடிங் சிவகார்த்திகேயன். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை அந்த ஃபஸ்ட் டைமாக புக்கை படிச்சுட்டு ஒரு பார்க்கும்போது இந்த படம் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்றத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எவ்வளோ செலவாயிருக்குன்னு இது வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ ப்ரோ செலவாச்சு, எவ்வளோ ப்ரோ செலவாச்சுன்னு. ப்ரோ உங்களுக்கு எதுக்கு ப்ரோ அதெல்லாம், நீங்கள் போய் பாருங்கள் ப்ரோ, நீங்கள் போய் படம் பண்ணுங்கள் ப்ரோ, நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொன்னோமா, இவ்வளோ அவ்வளோ எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க பண்ணுங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்குறேன். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் ப்ரோ, கதை ஒன்று பண்ணிட்டீங்க அதை கரெக்டாக எடுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி எல்லாருமே என்ன ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே டெக்னீஷியன்ஸ்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஆக்டர் நான் சொல்லணும்னா சிவ நம்ம சத்யராஜ் சார்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் கதை சொல்ல போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி உளர்னே அவர்கிட்ட, என்ன சார் எனக்கு கதை சொல்ல தெரியாது சார் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன். சிவா சொன்னாப்பில் இது ஒரு மாதிரி அப்பா பொண்ணுக்கான கதை. ஆமாம் சார் அதுதான் நானும் சொல்ல போகிறேன், இது ஒரு அப்பா பொண்ணுக்கான கதை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவருக்கு அவரோட பார்வையில் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்கள் கலந்து வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அதை ஒரு நாங்கள் சொல்லும் போதே அந்த காட்சிகள் கண்ணு முன்னாடி ஓடும், ஸோ அதை வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம புக்கில் எழுதி வச்சுட்டு அதை எடுக்கணும்னு நினைக்கிற ஆள் நம்மக்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரில, சார் வந்து நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். பூஜை நடக்கும்போது கூட ஒரு 8 மணிக்கு சாரோட கால் வந்துச்சு, எனக்கு ஒரு மாதிரி எந்திரிச்சு ஓடிட்டேன் வெளியில் சார் சார் அப்படின்னு போய் நின்று சொல்லும் போது அவர் டவுட்டு கேட்டார், ஸ்கிரிப்டில் 2 இடத்துல டவுட்டு கேட்டார். அந்த டைலாக் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் இன்னொரு ஓகே ஒரு 2-1 நாள் கழித்து யோசித்து நம்மக்கிட்ட டவுட்டு கேட்குறாருன்னா அப்போ ஏதோ அவருக்கு தாட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் மலேசியா நட்சத்திர கலை விழாக்கு போகும்போது சார் சொல்லிட்டார், நான் பண்ணுறேங்க இந்த படம் பண்ணுறேன்னு. நான் சார் நான் 100 வாட்டி சொல்கிறேன், நான் முத வாட்டி சொன்னதில் உங்களுக்கு இதுவும் பெருசாக கன்வே ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டி புக்கை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உக்காந்துட்டேன், ஃபுல்லாக பேஜ் பை பேஜாக வாட்சி காமிச்சேன், சார் இப்படி தான் சார் டயலாக் இதுதான் டயலாக்னு. ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த திருப்தியை இன்ன வரைக்கும் சார் நமக்கு காமிச்சிட்ருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நான் நைட் ஷூட்லாம் வேணான்னு சொல்லுவார், ஆனால் ஒரு நாள் 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம் அவரை வச்சு, அப்புறம் இன்னொரு நாள் 3 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விட்டார், இவங்க ஒன்று பண்ணுறானுங்க பண்ணட்டும் நம்ம கொஞ்சம் 2 நாள் தானே அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய நிறைய ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு கிடைக்காது, எனக்கு சார்ட்டிருந்து நிறைய கிடைச்சிது. இளவரசு சார் வந்து இன்ன வரைக்கும் அண்ணான்லாம் கூப்பிட்றாரு, எதுக்கு சார் அண்ணான் கூப்பிட்றீங்கன்னு தெரில, அண்ணா எப்படின்னா இருக்கீங்க அப்படிம்பார் சார். அது அவரோட எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு எனக்கு ஒரு சின்ன பர்சனல் கனெக்ட் இருக்குது இளவரசு சார் கூட. ஏன்னா ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் முத்துக்கு முத்தாக படம் பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்கள் அப்பா, அந்த படம் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு தனியாக கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தார். ஸோ சாரை வந்து அவர் நிறையா கனெக்ட் ஆகிக்கிட்டார் அந்த படத்தோட சேர்த்து. நான் அவர் ஃபீல் பண்ணும்போது இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை நாளாக ஒரு நாள் கூட எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை, பெருசாக வந்து தங்கினதில்லை. ஏன்னா அந்த படத்தில் அவர் இவர் ஏற்படுத்திட்டு போன ஒரு இம்பாக்ட் இருக்கு பாருங்க, பிள்ளைங்க பிள்ளைங்களோட கொண்டாட்டிங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு அவர் வரவே மாட்டார், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு நடிப்பு. அந்த அவர் நடிகராகவும் சரி சிந்தனைவாதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் பேசும்போது நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு கல்லூரியாக தான் அந்த கணா படப்பிடிப்பு இருந்தது. முனிஷ்காந்த் அண்ணன்ட்ட நான் ஃபஸ்ட்டு நான் கேட்க சொல்லி சொல்லியிருந்தேன், சங்கர் ப்ரோட்ட சொல்லி ப்ரோ ஒரு 2 நாள் வேணும் கேளுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், 2 நாளா சார் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, கதை என்ன சார் அப்படின்னு சொல்லி கதையை கேட்டார். ஸோ கதையை உட்காந்து அவர்கிட்ட அவர் நடிக்கிற போர்ஷன் எல்லாமே அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சார் என்ன சார் 2 நாள்னு சொன்னீங்க பெருசாக இருக்கே, 2 நாளில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கால் ஷீட் போட்டு விடிய விடிய எடுத்துட்டோம் அவரை வச்சு. ஸோ அது 2 நாள் இல்லை, ஒரே நாளில் எடுத்தது தான் முனிஷ்காந்த் அண்ணனோட போர்ஷன்ஸ். இதை தாண்டி எனக்கு வந்து இந்த படத்தில்
நன்றி சொல்கிறதுக்கு அத்தனை நண்பர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒவ்வொரு நண்பனுமே இன்றைக்கி அந்த நம்பிக்கை தான் என்னை இன்றைக்கி டைரக்டர் ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கை வச்ச ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய நன்றி. அண்டு படத்தோட மிகப்பெரிய பில்லர்னு நம்ம விஜுவல் சைடில் பேசிட்டோம், ஆடியோ சைடில் பேசி தான் ஆகணும். ஆடியோ சைடில் பார்த்தீங்கன்னா திபுநயனன் தாமஸ் என்னோடய கிளாஸ்மேட், என்னோடய பெஞ்ச்மேட். ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு தான் பாட்டு எழுதினேன். எனக்கு பாட்டு எழுத தெரியுன்ற நம்பிக்கையை கொடுத்தவன் அவன் தான். அவன் வந்து ஒரு மாதிரி வாயிலே டியூன் போடுவான், அதுக்கு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எழுதிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து அவன் டியூன் போட்டு நான் பாட்டு எழுதி அவன் சொன்னான், நான் ஃபஸ்ட்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னான், டேய் நம்ம ரெண்டு பேரும் பாட்டு பண்ணுவோன்னு தெரியும், ஆனால் நீயே பாடுவேன்னு எனக்கு தெரியாது. கோட்டையாண்ட அரசன் மரகத நாணயத்தில் பாடும்போது அந்த இதை சொன்னான். ஸோ இந்த படத்துக்காக திபுவோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100%ங்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். நான் நிறையா கேட்பேன், டே போதுண்டா விட்றா அப்படின்னா, இல்லை 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 கொஞ்சம் என்ன வந்து அந்த லேயரில் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் லேயராக ஒர்க் பண்ண ஒரு மியூசிஷியன். மியூசிக் மேலே அவ்வளோ பேஷன், அவனுக்கு இந்த ஒர்க்கு இவ்வளோ கரெக்டாக வந்து விழணுன்றதில் ஒரு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே வந்து அவன்கிட்ட இருந்தது. ஸோ அப்புறமா இன்னொரு சவுண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுரேன் அண்ட் அழகிய கூத்தன். இந்த படத்துக்கு எப்படி மியூசிக் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் மிக்சிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் படம் அப்படிங்கும் போது அதுக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய இடங்களில் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு நான் பார்க்கும்போது எனக்கு மெசேஜெலாம் அனுப்புவார், ஃபோட்டோலாம் அனுப்புவார். குளித்தலையில் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கூத்தன் வந்து ஃபோட்டோ அனுப்புவார். குளித்தலை என் ஊர், அங்கே போயிட்டு இது ஃபோட்டோ எடுத்து அனுப்புவார். ஏன்னா அங்கே வயலோட சவுண்டு லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறமா அந்த ஆற்று மணல் ஆற்றுல வர அந்த விண்டு சவுண்டாக இருக்கட்டும், அந்த ஆற்றுல நிறைய மயில் சவுண்டு ஆட் பண்ணியிருக்கோம் படத்தில், போஸ்ட்டில் ஆட் பண்ணோம் மயில் சவுண்ட். ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஆற்றுல விளாண்டுருக்கும் போது நிறைய மயில் அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மயிலை காட்ட முடியாது, அதனால் மயில் சவுண்டாக வைங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி மயில் ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ சவுண்டு சைடில் வந்து அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸில் சுரேன் வந்து இது வரைக்கும் நான் பண்ண டார்ச்சர் மாதிரி வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுரேன் அண்டு கூத்தன் அவங்க ஒரு பெரிய ஒரு காம்போ. ஒரு அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும், ஆனால் கரெக்டாக பண்ணுவாங்க. இது கரெக்டாக இருக்கும் ப்ரோ, இந்த சவுண்டு தான் வந்து எல்லா தேட்டருக்குமான ஒரு கரெக்டான சவுண்டாக இருக்கும்னு சொல்லி அதை நியூட்ரலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அண்டு லிரிசிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறவங்க அவங்க. ஏன்னா ஆடியோவில் வந்து லிரிக்ஸ் பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. வாயாடி பெத்தப்பில் 70 மில்லியன் க்ராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதில் வந்து ஜிகேபி அண்ணனோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப வைட்டலான ஒரு ரோல் அது வந்து. ஏன்னா சின்ன பசங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வாயில் நுழையணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் அவங்களால பாட முடியும். ஏன்னா சின்ன குழந்தைங்க பாடுற பாட்டு நிறைய அவர் மெனக்கெட்டு வார்த்தைகளை கரெக்டான வார்த்தைகளாக வச்சு அது கனெக்ட் ஆகிற வார்த்தைகளாக வச்சு பண்ணியிருக்காரு. அண்டு மோகன்ராஜன் வந்து ரெண்டு பாட்டு பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அவர் லவ் சாங்ஸ் தான் பண்ணியிருந்தாரு நம்ம படத்தில் தான் ஃபஸ்ட் டைமாக. மோட்டிவேஷன் சாங்ஸ் அதுவும் ரெண்டுமே மோட்டிவேஷன் சாங்ஸ், ரெண்டுமே வித்தியாசப்படும். ஒன்று வந்து அந்த ஊரில் அந்த பொண்ணோட மோட்டிவேஷனாக இருக்கும், ஒன்று வந்து நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது அந்த பொண்ணுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டுலேயுமே வேறுபடுத்தி காமிச்சிருந்தார் அந்த லிரிக்ஸை. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கோ ப்ரொடியூசர் கலை என்னோட மிகப்பெரிய பில்லர். என்னை ஒரு நாள் கூட யோசிக்க விட்டதே கிடையாது, என்னை ஸ்ட்ரெஸ் ஆக விட்டது கிடையாது. எனக்கு என்ன வேணுன்றதை நான் கேட்காமே எனக்கு நிறையா கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிறையா கேட்டனான்னு கேட்டால் கிடையாது, நிறையா கொடுத்துருக்காங்க அவங்க. பட் நான் திருப்பி பதிலாக எல்லாருக்குமே நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஆசை அப்படின்னா, இது ஒரு நல்ல தரமான படம் அப்படின்றத மக்கள் அவங்க வாயால் சொல்லணுன்றது, அதை கேட்கணும். அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக அதை சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேட்டரில் 21st படம் வருது. ஸோ யாரையும் சொல்ல விட்டுருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். இல்லை சார், நான் இன்னும் ஒரு 2-3 பேரை சொல்லணும். கௌசி பாய்ஸ், ரைட். ஆமாம், கௌசி பாய்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கௌசல்யா முருகேசனோட சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை வந்து இந்தியா லெவலுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணி, அந்த பொண்ணு இந்தியா மேட்ச் விளையாடும் போது வரைக்கும் பார்த்து கைத்தட்டி சந்தோஷப்படுற ஒவ்வொருத்தனுமே வந்து
ஒரு சப்போர்ட் பண்ணுறவன் வந்து முக்கியமான லைஃபுக்கு தேவையான நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே அண்ணனாக பார்த்து பழகிற ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த அந்த அண்ணன்ற மரியாதையோட கண்ணியத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுமே அந்த கௌசி பாய்ஸுக்கு இது அது அதுக்கு போய் சேரும். அந்த அந்த கௌசி பாய்ஸுன்ற அந்த ஒரு ஃபீல் போய் சேரும். அப்புறம் சச்சின் டெண்டுல்கரை பற்றி சொல்லி ஆகணும். மிகப்பெரிய படங்களுக்கெல்லாம் வசனகர்த்தாக்கள். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, சச்சின் ஒருத்தர் இருக்காரு, டெண்டுல்கர்னு ஒருத்தர் இருக்கார், ரெண்டு பேரும் வேறு வேறு. ஸோ எல்லோரும் சச்சின் டெண்டுல்கர்னால் ஒரு ஆள் நினச்சிட்ருப்போம், அது கிரிக்கெட்டில் நம்ம படத்தில் சச்சின் ஒருத்தர், டெண்டுல்கர்னு ஒருத்தர், ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் பேர் வந்து சவரி முத்து, இன்னொரு பேர் இன்னொருத்தர் பேர் ஆண்டனி பாக்கியராஜ். இவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ். அவங்க ரெண்டு பேரும் அவங்கள ரொம்ப கொஞ்சி விளையாடுவேன் நான். அவங்க ரொம்ப ஜாலியான பசங்க. சவரியெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவனும் டைரக்டராக ட்ரை பண்ணிகிட்ருக்க தான், டைரக்டராக கமிட் ஆகிருக்கான். பாக்கியும் டைரக்டராக போகிறான். ஸோ இங்கே நிறைய டைரக்டர்ஸ் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திருப்பியும் சொல்கிறேன், இந்த நண்பர்களால் சூழப்பட்டவன் நான். என் நண்பர்கள் என்றைக்குமே என்னை கைவிட மாட்டாங்க. என்னை கைவிட்டதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை. நன்றி.